ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய்ராம்னு இரண்டு முறை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ மனதார விரும்பும் உறவு உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய். என்னுடைய துவாரமாகில் நீ வைக்கும் கோரிக்கையை நான் உறுதியாக நிறைவேற்றித்தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எது நினைக்கிறாயோ அதை உனக்கு நான் நடத்தித்தரப்போகிறேன். எதுவும் நடக்காது என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம். எதை நீ அதிகமாக நினைக்கிறாயோ, யாரை நீ அதிகமாக விரும்புகிறாயோ, யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ, யார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று உன் மனதார நினைக்கிறாயோ, அவர்களை உன் வசமாக்கி உன்னுடைய வேண்டுதலை நான் நிவர்த்தி செய்யப் போகிறேன். எதனனைத்தும் கலங்காமல் சந்தோஷமாக இரு. உன்னுடைய ஆழ்மனம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ, உனக்கு எது வந்து சேர வேண்டுமோ, அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை கொண்டு வந்து சேர்ப்பது உன் சாயப்பாவாகிய என்னுடைய கடமை. நீ இரவு உறங்கும் முன் இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிட்டு உறங்கு. உன் மனதால் சொல்லிவிட்டு உறங்கு. யார் உன்னை தேடி வர வேண்டுமோ, யார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமோ, அவருடைய பெயரை ஏழு முறை சொல்லிவிட்டு இதை ஏழு முறை சொல். உனக்கான நல்லது நடந்தே தீரும். வாழ்க்கையில் எவை நடக்க வேண்டுமோ அவையெல்லாம் நடப்பதற்கான சக்தி உன் ஆழ்மனதில் இருக்கிறது என்பதை நீ உறுதியாக நம்பு. யார் உன்னோடு பேச வேண்டும், யார் உன்னை தேடி வர வேண்டும், யார் உன் வசம் ஆக வேண்டுமதை நீ மனதார நினைத்துக்கொள். அப்படி நினைத்து கொண்டு இப்படி சொல். ஓம் சாயி நாக சாயி, ஓம் சாயி சேஷ சாயி என்று ஏழு முறை சொல்லிவிட்டு உறங்கு. உன்னுடைய நினைவெல்லாம் யார் மீது இருக்கிறதோ அவர் மீதே ஆழமாக இருக்கட்டும், ஆழ்மனதில் இருக்கட்டும். அப்படி நீ நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ பேச நினைப்பவர் மூன்று நாளில் உன்னிடம் பேசுவார். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உன் சாயப்பா இதை இன்றைய விழன் வாக்காக உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதை என் சத்திய வாக்காக நீ நினைத்துக்கொள். நீ எதை அதிகமாக யோசிக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது என்பதை நீ மனதார நினைத்துக்கொள். எந்த உறவாக இருந்தாலும் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்க நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. உன் அருகில் நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குகிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.